வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்றுக்கான ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில் கொஸ்டின் நம்பர் 1லேருந்து கொஸ்டின் நம்பர் 25 வரைக்கும் நம்ம ஆன்சர் கீ வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில் கொஸ்டின் நம்பர் 26லேருந்து கொஸ்டின் நம்பர் 50 வரையான ஆன்சர் கீ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கொஸ்டின் ஆன்சர் கீ பார்க்கலாம். பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் 25 வரைக்கும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் கொஸ்டின் நம்பர் 26 வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 26 ஃபர்ஸ்ட் கொஸ்டின். பின் வருவற்றில் அலிபோரா வெடிகுண்டு வழக்கில் தொடர்புடையவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ பின் வருவற்றில் ஸோ அலிபோரா வெடிகுண்டு வழக்கில் தொடர்புடையவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. யாருன்னா பி அரவிந்த் கோஷ். யார் ஆன்சர்? அரவிந்த் கோஷ் ஆன்சர். பி ஆன்சர் அரவிந்த் கோஷ் தான் இருக்கு ஆன்சர். ஸோ இந்த அலிபோரா வெடிகுண்டு வழக்கில் தொடரக்கூடியவர் சரிங்களா. அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாம், கொஸ்டின் நம்பர் 27. இந்த ஸ்வராஜ் பாருங்க, இந்த ஸ்வராஜ் என்ற வார்த்தையை முதல் முதல்ல தாதாபாய் நௌரோஜி டாஸில் இடைப்பட்ட காங்கிரஸ் சபையில் பயன்படுத்துறாரு. ஸோ எந்த ஆண்டு எந்த இடத்துல நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் முதல் முதலாக நடைமுறை அமர்ப்பு எந்த ஆண்டு இந்த முதல்ல வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ கொஸ்டின் நம்பர் 27 ஸ்வராஜ் என்ற வார்த்தையை முதல் முதல்ல தாதாபாய் நௌரோஜி 1906 கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் அமர்வுல முதன் முதலாக பயன்படுத்தினாரு. ஸோ 1906 கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் அமர்வுல முதன் முதலாக பயன்படுத்தினாரு. பி தான் இருக்கு ஆன்சர். பி ஆன்சர் 27. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம், கொஸ்டின் நம்பர் 28 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 28, தயானந்த சரஸ்வதி பின்வரும் எந்த பணியின் நிறுவனர்? ஸோ தயானந்த சரஸ்வதி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, தயானந்த சரஸ்வதி அவர்கள் எதை ஸ்டார்ட் பண்ணோன்னா, ஸோ ஆரிய சமாஜம் என்ற ஒன்றை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ 1975 ஆரிய சமாஜ், 1875 சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் ஆரிய சமாஜை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆரிய சமாஜ்னா இந்தியாவில் இருக்காக இந்த ஆரிய சமாஜம் தொடங்கப்படும். இந்தியாவில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஆரிய சமாஜம். 1975 ஸோ சுவாமி தயானந்த சரஸ்வதி அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சுவாமி தயானந்த சரஸ்வதி தான் ஸோ இந்தியா இந்தியருக்கே, அதே போல சுதேசி, இந்தியா இந்தியருக்கே, அப்புறம் சுதேசி, இந்தியா இந்தியருக்கே சுதேசி என்ற வார்த்தையை ஸோ முதன் முதல்ல பயன்படுத்தியது. இந்தியா இந்தியருக்கே சுதேசி என்ற வார்த்தையை முதன் முதல்ல பயன்படுத்தியாங்க சுவாமி தயானந்த சரஸ்வதி தான். அது மட்டும் இல்லாமல் சுத்தி இயக்கம், ஸோ சுத்தி இயக்கத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, சுத்தி இயக்கம் என்பது என்ன அப்படின்னு கேள்விக்கிட்டாங்கன்னா, ஸோ மதம் மாறி இந்துக்களை திரும்ப இந்து மதத்தை கொண்டு வரதுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் தான் சுத்தி இயக்கம். ஸோ இந்த சுத்தி இயக்கத்தின் தொடங்கினது யாருன்னா, சுத்தி இயக்கம் தொடங்கியது யாருன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி தான். அப்போ இந்த ஆரிய சமாஜம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1925 யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம், கொஸ்டின் நம்பர் 29 பாருங்க. சர்வன்டஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டியை நிறுவிய பெருமை யாருக்கு உண்டு? சர்வன்ட் ஆஃப் இந்தியா சொசைட்டியை நிறுவிய பெருமை யாருக்கு உண்டு அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா, ஏ ஆன்சர் கோபாலகிருஷ்ண கோகலே. கோபாலகிருஷ்ண கோகலேக்கு உண்டு, ஏ ஆன்சர். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, 30வது கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றுள் வாவு கீழ்கண்டவைகளில் வாவு சிதம்பரம் அவர்களால் எழுதப்படாத ஒன்று எது? ஸோ அவங்க வந்து எழுதாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. சூரியோதயம், சூரியோதயம் வந்து அவங்க எழுதாது. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா, மெய்யறிவாக இருக்கட்டும், மெய்யரமாக இருக்கட்டும், பாடல் திரட்டாக இருக்கட்டும், மெய்யறிவு, மெய்யரம், பாடல் திரட்டு, ஸோ இதெல்லாம் அவங்க எழுதுனது. பட் சூரியோதயம் என்ற ஒன்று அவங்க எழுதாத ஒன்று. டி ஆன்சர் சூரியோதயம். ஸோ அடுத்த கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 31. ஸோ கேட்குறது காமராஜர் அவர்களின் அரசியல் குரு யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ காமராஜருடைய அரசியல் குரு யார் கேட்டா, சத்தியமூர்த்தி. ஸோ காமராஜருடைய காமராஜருடைய அரசியல் குரு யாருன்னு கேட்டாங்க, யாரு? சத்தியமூர்த்தி. ஸோ பி ஆன்சர், பி ஆன்சர் சத்தியமூர்த்தி. சத்தியமூர்த்தி. ஸோ காமராஜரை பொறுத்தல அவங்க தெரியும், தமிழ்நாட்டில் வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தை, வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணது யாரு கேட்டால், காமராஜர் அவர்கள் தான். தமிழ்நாடு முழுக்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது அவங்க தான். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கேஜ் இடத்தை தொடங்குனது காமராஜர்கள் தான், கேஜ் இடத்துல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ திரு காமராஜர்களின் அரசியல் குரு யார் என்று கேள்விக்கு இருக்க ஆன்சர் என்னன்னா, சத்தியமூர்த்தி தான் இருக்க ஆன்சர். ஸோ அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம், கொஸ்டின் நம்பர் 32. 32வது கொஸ்டின் பாருங்க, 1932 பூனாவில் காந்தியடிகள் சாகும் முறை உண்ணாவிரதம் மேற்கொள்ள காரணம் இது வந்து கண்டுபிடிக்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க.
ஸோ என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இரண்டாவது வட்டமேஷன் மாட்டு தோல்வி பூனால உணவர் வந்துட்டு இருக்கு. ஸோ அடுத்த பி ஆன்சர் வகுப்பு வாரி உரிமை எழுதப்பட்டது. அப்புறம் சி ஆன்சர் சிட்டக்காங் ஆயுத கிடங்கு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை அரசு பிரதியை குறைக்க மறுத்தது. அடுத்து நான்காவது அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய அரசு மறுப்பது. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து பூனால சாகும் வரைக்கும் ஒரு உண்ணாவிரத தொடர்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, ஸோ 1932 வெளியிடப்பட்ட இந்தியாவில் 1932 இல்லைங்களா, ஸோ 1932 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1932 ஆகஸ்ட் 14 வெளியிடப்பட்ட வகுப்பு வாரியான பிரதிநிதித்துவ கொள்கை. ஸோ இந்த வகுப்பு வாரியான பிரதிநிதித்துவ கொள்கையை வந்து இங்கிலாந்து பிரதமராக இருந்த ராம்சே மெல்ஃபோர்டால் அனௌன்ஸ் பண்ணுவார். ஸோ இந்த வகுப்பாளர் பிரதிநிதித்துவ அறிக்கை என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்தியாவில் அடுத்த கூட தேர்தலில் ஸோ முஸ்லீம்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் இந்திய கிறிஸ்தவர்களுக்கும் தனி தொகுதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி இங்கிலாந்து பிரதமர் ராம்சே மெல்ஃபோர்டால் அனௌன்ஸ் பண்ணுவார் 1932. ஆனால் காந்தி இந்த வகுப்பாளர் பிரதிநிதித்துவ அறிக்கையை எதிர்ப்பு தெரிவிக்கிற நோக்கத்தை தான் ஏராவடா சிறையில் காந்தி உண்ணாவிரதம் இருப்பார், சாகும் வரைக்கும் உண்ணாவிரதம் இருப்பார். ஸோ அப்போ வகுப்பு வாரி உரிமை வெளியிடப்பட்டது. ஸோ ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 33 பாருங்க. 33 என்ன கொடுத்தாங்கன்னா, வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை அங்கீகரிக்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டம் டேஸ் அமர்வில் நடைபெற்றது. வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை அங்கீகரிக்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் கூட்டம் டேஸ் அமர்வில் நடைபெற்றது. ஆன்சர் வந்து பம்பாயில் வெளியே படித்தோம். வெள்ளை விடுதலை இயக்க தீர்மானம் வந்து 1942 நடக்கும். அதுக்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பம்பாயில். தீர்மானம் நிறைவேற்றும் போது காந்தி சொல்லுவாங்க, இப்போ முழு சுகத்தை வர இல்லை வேறு எதுவும் திட்டிய மாட்டோம், அதற்காக வாழ்வோம் அல்லது வீழ்வோம், செய்யனது செத்து மடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் வெள்ளையனை வெளியேறு தீர்மானத்தை அங்கீகரிக்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் கூட்டம் பம்பாய் அமர்வில் நடைபெற்றது. சி ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 34. ஸோ 34வது கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளில் சுபாஷ் சந்திரபோஸை பற்றி சரியான கூற்று எது எவை கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்று, அவர் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்தார். ரெண்டு, காங்கிரஸ் கட்சி தனிமைப்படுத்தப்பட்டதால் அவர் தனது தலைவர் பதவியிலிருந்து விலகினார். ரெண்டு, மூன்றாவது, காங்கிரஸ் கட்சியிலிருந்து தனித்து செயல்படும் பொருட்டு பாவர்ட் பிளாக் என கட்சியை தொடங்கினார். மூன்றா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 1 மற்றும் 3 பி ஆன்சர். இல்லை 1 மற்றும் 3 சரியான கூட்டு வந்து 1 மற்றும் 3 தான். வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க, அவர் காங்கிரஸ் கட்சியில் தலைவராக இருந்தார். ஸோ வந்து காங்கிரஸ் கட்சியில் தலைவராக இருந்தார். அதே போல் பாருங்க, அதே போல் காங்கிரஸ் தலைச்சி செலவிடும் பொருட்டு பார்வர்ட் பிளாக் கட்சியை ஸ்டார்ட் பண்ணார். ஸோ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ 1 மற்றும் 3 ஆன்சர். காங்கிரஸ் கட்சியில் தனிச்செல்வம் பொருட்டு பார்வர்ட் பிளாக் எனக்கு கட்சியை தொடங்கினார் இல்லைங்களா. பி ஆன்சர் 1 மற்றும் 3 இல்லைங்களா. ஸோ 1 மற்றும் 3 ரெண்டு மட்டும் இல்லை. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் 35. பார்வர்ட் பிளாக் கட்சியை நிறுவியவர் யார்? பார்வர்ட் பிளாக் கட்சியை நிறுவனம் யார்? சுபாஷ் சந்திர போஸ். பார்வர்ட் பிளாக் கட்சியை நிறுவனம் யார்? ஸோ சுபாஷ் சந்திர போஸ். பார்வர்ட் பிளாக் கட்சியை நிறுவியவர் சுபாஷ் சந்திர போஸ் ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ பார்வர்ட் பிளாக் கட்சி தொடங்கப்பட்டது யார் அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் ரொம்பவும் மிக முக்கியமானது. பார்வர்ட் பிளாக் கட்சியை ஸ்டார்ட் பண்ணது யார் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. யாருன்னா யார் ஸ்டார்ட் பண்ணுறா? சுபாஷ் சந்திர போஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பார்வர்ட் பிளாக் கட்சியை. சரிங்களா, நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் பாருங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 36. ஸோ மரியாதை குறைவான சூழல் நிலவும் வேளையில் அவமான சின்னமாக இந்த மதிப்புக்குரிய பட்டம் திகழ்கிறது. இவ்வாறு கூறியதோடு ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தோடு தனது அரச பட்டத்தை துறந்தவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஜாலியன் வாலாபாக் படுகொலை நம்ம வந்து நம்ம எங்கே படித்தோம்? ஸோ 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்றுச்சு அப்படின்னு நம்ம படித்தோம். ஸோ ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் கொடுத்துருந்தாங்க நம்ம பண்ணி நம்ம பார்த்தோம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை 1919 ஏப்ரல் 13 ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்றுச்சு. அதுக்கடுத்து 371 பேர் இறந்தாங்க. ஒரு 1137 பேருக்கு மேலே காயமடைந்தாங்க. ஸோ ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்ததுக்கு அப்புறம் தனக்கு தாகூர் தனக்கு வழங்கப்பட்ட நைட்டு படத்தை அரசப்படத்தை திறப்பாரு தாகூர் தனக்கு வழங்கப்பட்ட படத்தை திறப்பாரு. யார்? ரவீந்திரநாத் தாகூர் திறப்பார், நைட்டு படத்தை திறப்பாரு. ஸோ அவர் சொல்லுவார், ஸோ இணக்கமற்ற 1919 மே 31 அப்பொழுது இந்தியாவில் வைசிராயராக இருந்த ஜேம்ஸ் போர்ட் பிரபுவிற்கு ஒரு கடிதம் எழுதுவார். அந்த கடிதத்தில் இணக்கமற்ற சூழல் நிலவும் வேளையில்
அவமானத்தின் சின்னமாக இந்த மதிப்புரிய பட்டம் திகழ்கிறது. ஸோ மனிதர்களாக கூட கருத முடியாத நிலையில், மக்களின் மனிதராக கூட கருத முடியாத நிலையில், மதிப்பிழந்து போன எனது நாட்டு மக்களுக்கு ஆதரவாக எனது தரப்பில் மேற்கொள்ளும் செயலாக எனக்கு வழங்கப்பட்ட அனைத்து சிறப்பு பட்டங்களையும் திரும்ப ஒப்படைக்கிறேன் அப்படின்னு ஒரு சொல்றாரு. யாரு? ரவீந்திரநாத் தாகூர். சரிங்களா? ஸோ பாருங்க இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா, ரவீந்திரநாத் தாகூர் இதுக்கு ஆன்சர். ரவீந்திரநாத் தாகூர் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 37. தமிழ்நாட்டின் சுதேசி இயக்கத்தை பங்கு கொண்டமைக்காக சிறைவாசத்தை அனுபவித்தவர் யார்? தமிழ்நாட்டில் பாருங்க, தமிழ்நாட்டில் 1905 சுதேசி இயக்கம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ சுதேசியத்தை பொறுத்தவரை பாருங்க, தமிழ்நாட்டில் மக்கள் மத்தியில் கொண்டு போய் ரீச் பண்ணது யார்னா ரெண்டு பேர். ஸோ ஒன்று வாவு சிதம்பரம்னா, சரிங்களா? ஸோ அப்போ வந்து வாவு சிதம்பரம் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான சுதேசி இயக்கத்துக்காக அவர் கை செய்யப்பட்டு சீரடைக்கப்பட்டார். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து சி ஆன்சர். ஸோ வங்க பிரிவினைக்கு எதிர்ப்பு இயக்கமாக தொடங்கப்பட்ட சுயேட்சி இயக்கம் சுயேட்சி இயக்கத்தில் ஈடுபடுறதுனால தமிழ்நாட்டில் கை செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் சுயேட்சியத்தை ஈடுபடுத்தினால கை செய்யப்படுறது யாருன்னா வாவு சிதம்பரம். சி ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 38. கொஸ்டின் நம்பர் 38 பாருங்க, 38வது கொஸ்டின். 38. ஸோ நேரு ஒரு தீவிர அரசியலில் ஈடுபட காரணமான முக்கியமான நிகழ்வு எது? நேரு ஒரு தீவிர அரசியலில் ஈடுபட முக்கியமான காரணம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாலியன் வாலாபாக் துயரம். ஸோ இது ஜாலியன் வாலாபாக் படுகொலை தான் நேரு வந்து தீவிர அரசியலில் ஈடுபட ஒரு முக்கியமான காரணமாக அமைந்த நிகழ்வு இதுதான். கேள்வி கேட்பாங்க. ஜாலியன் வாலாபாக் படுகொலை பற்றி நிறைய படிச்சோம். ஸோ அப்போ கான்செப்ட் டி, ஜாலியன் வாலாபாக் படுகொலை. ஸோ அடுத்து 1930 பாருங்க, கிருஷ்ணவர் 39. 1930 திரு காமராஜ் சிறையில் எங்கு வைக்கப்பட்டார்? 1930 திரு காமராஜ் சிறையில் எங்கு வைக்கப்பட்டார் கேள்வி கேட்டிருக்காங்க. எங்கன்னா அலிப்பூர். எங்கு வைக்கப்பட்டார்? சி ஆன்சர். அலிப்பூரில் சிறை வைக்கப்பட்டார். அலிப்பூர். சி ஆன்சர் அலிப்பூர். ஸோ அடுத்த நெக்ஸ்ட் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 40. ஸோ கொஸ்டின் நம்பர் 40. ஸோ இந்தியாவில் எந்த தலைவர் மக்கள் மனதில் சமய சார்பின்மை என்ற கருத்தை பதித்தார் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து ஒரு சமய சார்பின்மை, சமய சார்பற்ற நாடு இந்தியா அப்படிங்கிறத ஸோ மக்கள் மனசில் பதிய வச்சது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு. ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு. அடுத்து 41வது கொஸ்டின் பாருங்க. ஸோ 41வது கொஸ்டின், காந்தி இர்வின் ஒப்பந்தம். சரிங்களா? 41வது கொஸ்டின் என்னன்னு பாருங்க, காந்தி இர்வின் ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஆண்டு எது? காந்தி இர்வின் ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஆண்டு எது? ஸோ March 5, 1931 காந்தி இர்வின் ஒப்பந்தம். ஸோ இந்த காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏன் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் வட்டமேச மாநிலத்தில் காந்தி கலந்து கொண்டதுனால ஸோ தோல்வியடைஞ்சிடும். ஸோ அப்போ அந்த காந்திக்கும் இர்வின் பிரபுக்கும் இடையில 1931 March 5 1931 March 5 ஸோ காந்திக்கும் இர்வின் பிரபுக்கும் இடையில ஒப்பந்தம் ஏற்படும். ஸோ இந்த ஒப்பந்தத்தின்படி சட்டமறு இயக்கத்தை, சட்டமறு போராட்டத்தை கைவிட்டு விட்டு பட்டமேசை மாநாட்டில் பங்கேற்பது என்று காந்தி முடிவெடுப்பாரு. ஸோ இந்த காந்தியர்களின் ஒப்பந்தம் டெல்லி ஒப்பந்தம் என்றும் அழைக்கப்படும். காந்தியின் ஒப்பந்தம் டெல்லி ஒப்பந்தம் என்றும் அழைக்கப்படும். அப்ப காந்தியர்களின் ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஆண்டு எதுனா March 5, 1931 ஏ ஆன்சர். அடுத்து 42வது கொஸ்டின் நான் பார்க்க போறோம். 42. ஸோ 1916 சிறை வாசத்தின் போது எழுதப்பட்ட அபுல் கலாம் ஆசாத்தின் வாழ்க்கை சரிதையின் பெயர் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. தஸ்கிரா. ஆப்ஷன் ஏ ஆன்சர் தஸ்கிரா. ஆன்சர் தஸ்கிரா. அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 43. பெரியார் சுய மரியாதை இயக்கத்தை எப்போது தொடங்கினார்? ஸோ பெரியார் பொறுத்தவரை சுயமரியாதை இயக்கம் தொடங்க ஆண்டு 1925. ஸோ பெரியார் சுயமரியாதை இயக்கம் தொடங்க முக்கியமான காரணம் 1925. ஸோ 1925 ஸோ காஞ்சிபுரத்தில் திருவி கல்யாண சுந்தரநாத் தலைமையில வந்து காங்கிரஸ் கட்சியின் மாநாடு நடக்கும் காஞ்சிபுரத்தில் 1925. ஸோ அந்த காஞ்சிபுரத்தில் ஏற்பட்ட காங்கிரஸ் மாநாட்டில் வகுப்பு வாரியான பிரேத்துவ கொள்கையை குறித்து அப்படின்னா தீர்மானம் கொண்டு வருவாங்க. ஸோ அந்த வகுப்பு வாரியான பிரேத்துவ கொள்கை கோரிக்கை வந்து ஸோ என்ன ஏற்படாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியார் கொண்டு வரக்கூடிய அந்த வகுப்பு வாரியான பிரேத்துவ கோரிக்கையை ஏற்க மறுத்ததுனால பெரியார் என்ன பண்ணுவாரு, அந்த காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி 1925 சுயமரியாதை இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ 1925 சுயமரியாதை இயக்கம் தொடங்கியது எப்போனா 25வது ஆண்டு. இப்போ 44வது கொஸ்டின் பாருங்க. ஸோ 1924 நடைபெற்ற வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்தினால்
பெரியாரை கை செய்த அரசு எது? வைக்கம் சத்தியாகிரகம். ஸோ வைக்கம் சத்தியாகிரகம் பார்த்தீங்க அப்படின்னா 1954 நடக்கும். ஸோ வந்து இந்த இது கைது பண்ண அரசு எதுங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க, திருவாங்கூர் அரசு. அப்படிலாம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஆன்சர் வந்து சி ஆன்சர் திருவாங்கூர் அரசு. ஸோ வைக்கம் சத்தியாகிரகம், வைக்கம் கேரளாவில் வைக்கம் என்ற ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா புதுத்தெரு நடந்து போகக்கூடாது, ஸோ கோயில் உடையக்கூடாது என்று ஒரு கட்டுப்பாடு வைக்கப்பட்டுச்சு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஜார்ஜ் ஜோசப், மதுரை ரோசாப் என்று கூடிய ஜார்ஜ் ஜோசப் அவர்கள் தான் பெரியாருக்கு இந்த மாதிரி ஒரு வைக்கம் கேரளாவில் வைக்கம் என்ற இடத்துல ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ அனைவரும் பொதுத்தெருவை பயன்படுத்த முடியாது, கோயிலுக்கு பயன்படுத்த முடியாது என்ற ஒரு நிலை இருக்கு. ஸோ அது போர் நடத்த வாங்க என்று அழைப்பு விடுத்தவர் யார் அப்படின்னு கேளுக்கிறாங்கன்னா அது ஜார்ஜ் ஜோசப். வைக்கம் சத்தியாகிரகத்துக்கு அழைப்பு விடுத்தவர் ஜார்ஜ் ஜோசப். அவர் அழைப்பை ஏற்று தான் 1924 வைக்கத்துல போய் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபடுவார் பெரியார். ஸோ அதற்காக கை செய்த அரசு வந்து திருவாங்கூர் அரசு, திருவாங்கூர் அரசு சி ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, ஜவஹர்லால் நேரு எந்த இடத்துல முதல்ல ஸோ பேரணியை, மூத்த பேரணியை ஏற்பாடு செஞ்சிருந்தார் அப்படின்னு கேட்டேன்னா பரட் பக்கார்ச்சிங்களா, பரட் கார் என்ற இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடுத்து பஞ்சாபிய புரட்சிகரமான, பஞ்சாபிய புரட்சிகரமான கதர் இயக்கம் ஸோ எங்கு துவங்கப்பட்டது? பஞ்சாபிய புரட்சிகரமான கதர் இயக்கம், பஞ்சாபின் புரட்சிகரமான பஞ்சாபிய புரட்சிகரமான கதர் இயக்கம் எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ பஞ்சாபிய புரட்சிகரமான கதர் இயக்கம் எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டு எங்குன்னா தி ஆன்சர் சன் பிரான்சிஸ்கோவில் தொடங்கப்பட்டுச்சு. எங்கு? சன் பிரான்சிஸ்கோ. தி ஆன்சர் சன் பிரான்சிஸ்கோவில் தொடங்கப்பட்டுச்சு. ஸோ அடுத்து 47வது கொஸ்டின், லண்டன்ல லண்டனில் கிழக்கு இந்திய கூட்டமைப்பை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லண்டன்ல கிழக்கு இந்திய கூட்டமைப்பை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி. யாரு? ஸோ தாதாபாய் நவ்ரோஜி டி ஆன்சர். தாதாபாய் நவ்ரோஜி டி ஆன்சர். அடுத்த நெக்ஸ்ட் 48, தமிழ்நாட்டில் 48 கொஸ்டின் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் எந்த முதலமைச்சருக்கு 1954 பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டுச்சு? ஸோ பையனா பாரத் ரத்னா விருது பையன் சி ஆன்சர் ராஜாஜி வழங்கப்பட்டுச்சு பாரத் ரத்னா விருது. ஸோ பாரத் ரத்னா விருது பொறுத்தெல்லாம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1954 ஏற்படுத்தப்பட்டுச்சு. ஸோ முதல் முதல்ல ஏற்படுத்தப்பட்டவங்க ராஜாஜிக்கு ராஜாஜிக்கு வழங்கப்படுது. ஸோ வந்து ராஜாஜி ராதாகிருஷ்ணன் இவங்களுக்குலாம் கொடுப்பாங்க, சசி வி ராமன் இவங்களுக்குலாம் கொடுப்பாங்க. ஸோ இதை கேட்ட கேள்வி தமிழ்நாட்டில் எந்த முதலமைச்சருக்கு 1954 பாரத்னவர் வழங்கப்படுதுன்னு ராஜாஜி வழங்கப்படுது சி ஆன்சர். ஸோ அடுத்து 49வது கொஸ்டின் பார்க்க போகிறோம். 49, ஸோ 49 சுயமரியாதை இயக்கத்தின் 4வது மாவட்ட மாநாடு 1943 எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. எங்கு நடைபெற்றுச்சு அப்படின்னா பி ஆன்சர், சேலத்தில் நடைபெற்றுச்சு. ஸோ சுயமரியாதை இயக்கத்தின் 4வது மாவட்ட மாநாடு 1943 எங்கு நடைபெற்றது? பி ஆன்சர், சேலத்தில் நடைபெற்றது. சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம், கொஸ்டின் நம்பர் 50. ஸோ மேக்ஸ் போலையும் பார்க்கலாம். பாலகங்காதர திலகர், ஸோ பாலகங்காதர திலகர் பாருங்க, பாலகங்காதர திலகர், மோதிலால் நேரு, சுரேந்திரநாத் பானர்ஜி, எம் என் ராய். இதுக்கு ஆன்சர் வந்து ஏ ஆன்சர் 3412. சரிங்களா? ஏ ஆன்சர் 3412. ஸோ பாருங்க, பாலகங்காதர திலகரை பொறுத்தவரை ஒரு தீவிரவாதி நமக்கு தெரியும். மோதிலால் நேரு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு சுயராஜ்யவாதி மோதிலால் நேரு. சுரேந்திரநாத் பானர்ஜியை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா ஒரு மித, சுரேந்திரநாத் பானர்ஜியை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிதவாதி. ஸோ எம் என் ராய் பொறுத்தவரை ஒரு கம்யூனிஸ்ட்வாதி. பாருங்க, அப்போ பாலகங்காதர திலகர் ஒரு தீவிரவாதி, மோதிலால் நேரு ஒரு சுயராஜ்யவாதி, அதுக்கடுத்து சுரேந்திரநாத் பானர்ஜி மிதவாதி, எம் என் ராய் வந்து சார் வந்து ஒரு கம்யூனிஸ்ட். அப்போ ஆன்சர் ஏ 3412. சரிங்களா? ஸோ அப்போ இந்த வீடியோவில் கொஸ்டின் நம்பர், அதாவது இந்தியன் நேஷனல் மூமெண்ட்ல கொஸ்டின் நம்பர் 26லேருந்து கொஸ்டின் நம்பர் 50 வரைக்கான ஆன்சர்க்கு நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? தேங்க்யூ. உங்கள் வாழ்வை வளமாக்க உங்கள் வழிகாட்டியாய் ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி. யுபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யுஎஸ்ஆர்பி, டெட், பேங்கிங், ஆர்ஆர்பி அண்ட் எஸ்எஸ்சி, அரசு அதிகாரிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. ஆன்லைன், ஆஃப்லைன், ரெகுலர் அண்ட் வீக்கெண்ட் கிளாஸஸ், ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ், வீக்லி டெஸ்ட், கம்ப்யூட்டர் லேப், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம். எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம். ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம். அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. Coaching Institute in Tamil Nadu, Hitech IAS Academy, opposite to SBI Bank, Poompukar, Nagar, Kolathur, Chennai 99. Cell number 9962097000.